வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் வார நாட்கள்லையும் வாரத்தோட இறுதி நாளில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்டில் வந்து பாருங்கள், ஒரு லெவலை வந்து தொட்டுச்சு 20,222 அப்படின்னு. அங்கேருந்து பாருங்கள், நல்ல நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ பையிங் வந்து வீக் ஆகிருச்சு, செல்லிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது இங்கேருந்து நீளமான இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஸோ இந்த லெவல் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தார் போலவே வந்து நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி செல்லிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தெரியும் நேரத்தில், அடுத்த ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல் இந்த 19,223 தான். இதுதான் கிரிட்டிக்கல் சப்போர்ட் லெவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் இது கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். சப்போஸ் எடுத்துச்சு அப்படின்னா மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இன்னும் மேலே போக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஒருவேளை இந்த சப்போர்ட் லெவலை மட்டும் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா நல்லா கீழே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல் இந்த லெவல் தான். இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குது அல்லது ரிஜெக்டாக கீழே வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்ப்போம். இது அப்படியே டே சார்ட்டில் பார்ப்போம். டே சார்ட்டில் வந்து பாருங்கள், நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு அப்புறமா அதுக்குள்ளே அடங்கின மாதிரி ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுன்னா அதை புல்லிஷ் ஹராமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹராமி கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ரேஞ்சு. அதோடைய ஹையே லோ, ஹை வந்து 19,726, லோ வந்து 19,551. ஒருவேளை ஹையை பிரேக் பண்ணிட்டு புல் பேக் பையிங் குடிச்சு அப்படின்னா மேலே போகலாம். கீழே மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா முன்னே பார்த்து அந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் இந்த ஹராமினால் என்ன நடக்குமோ அந்த ரோல் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஹையை பிரேக் பண்ணி புல் பேக் எடுத்தால் மேலே, லோவை பிரேக் பண்ணி புல் பேக் போட்டுச்சு அப்படின்னா கீழே வரத்துக்குன வாய்ப்புகள் வந்துருக்கு. இது அப்படியே 1 hour செக் பண்ணுவோம். 1 hourலேயே வந்து பாருங்கள், நல்ல நீளமான ஸ்ட்ராங்கான அந்த பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்துச்சு. அதோடைய ரேஞ்ச் வந்து விக்கை வந்து மார்க் பண்ணிப்போம். கீழே இந்த டவுன் சைடு விக்கை மார்க் பண்ணிப்போம். ரெண்டுக்கு உண்டான ரேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமான ரேஞ்சு. இந்த ரெண்டு ரேஞ்சில் எதை பிரேக் பண்ணதோ அந்த திசை வந்து கன்னியூ ஆகலாம். சப்போஸ் இங்கேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப போகலாம், அல்லது இந்த டவுன் சைடு விக்கை மட்டும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை ஃபெயில் பண்ணிச்சுன்னா இன்னும் கீழே வரும். ஒருவேளை இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸை ஃபெயில்டு பண்ணிச்சு அப்படின்னா தொடர்ந்து மேலே போக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த சிபேர் அனாலிசிஸில் என்ன வருது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிபேரில் வெரி நேரோ சிபேராக வந்து வந்திருக்கு. ஸோ அப்படின்னா ஒரு முக்கியமான ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகும் சமயத்தில் அந்த சைடு வந்து கன்னிவாக வாய்ப்புகள் வந்துருக்கு வெரி நேரோ சிபேர் இருக்கிறதுனால. ஸோ ஹை ப்ரீவியஸ் டேவோடைய ஹை R1 சேர்ந்து பிரேக் பண்ணும் சமயத்தில் மேலே போகலாம், அல்லது ப்ரீவியஸ் டேவோடைய லோ அப்புறம் S1 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வரலாம். அதனால் இந்த ரெண்டு ரேஞ்சில் எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டு புல் பேக் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதோ அந்த சைடு வந்து ட்ரெண்ட் வந்து கன்னியூவாக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து பையிங் செல்லிங்கான வீடியோ அனாலிசிஸ் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அனாலிசிஸ் தான். இந்த மாதிரி நீங்களும் பல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி உங்கள் சொந்த முடிவுஸ் தான் ட்ரேட் பண்ணணும். மீண்டும் உங்களை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.